செய்ய நினைத்த இந்த பூமியில தடுக்க எவனாலும் முடியாது. கல்வாரி சிலுவையில எனக்காக ஜீவனை கொடுத்து மீட்டெடுக்கணும் என்பது தேவனுடைய சித்தம். அவர் செய்ய நினைச்சிட்டார். எனக்கு பதிலாக நான் நல்லா வாழும் என்பதற்காக அதனுடைய கிரயத்தை கொடுப்பதற்கு அவர் முடிவு பண்ணிட்டார். அதை தடுக்கிறதுக்கு ஒரு நாளும் முடியல. அவர் எனக்காக அந்த மீட்பின் பொருளை கிருபாதார பலியாக என் பாவத்தை நிவர்த்தி செய்தார். அந்த பாவத்தை நிவர்த்தி செய்துட்டார். அது உங்களை விட்டு நீக்கப்பட்டுச்சு. அதாவது ப்ரொபிசியேஷன் அப்படின்னு சொல்லும் போது தேவன் திருப்தி ஆயிட்டார். மனுஷனை தண்டிக்க வேண்டிய அந்த இடத்துல பிதாவாகிய தேவன் இயேசுவை தண்டித்ததுனாலே God satisfied. ஒரு மிருகம் கொல்லப்படும் பொழுது பொறுத்து கொண்டார். ஆனால் தம்முடைய குமாரன் அங்கே பலியான பொழுது வேதம் சொல்லுகிறது அவர் திருப்தியானார். அப்படின்னா என்னன்னு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? சரியான பனிஷ்மெண்ட் கிடைச்சது. ஒரு பாவத்துக்கான நீதி நிறைவேறியது. பாவத்தின் சம்பளம் சும்மா மரணம், அடிச்சு நொறுக்கணும், சின்ன பின்னமாகணும், பார்க்கத்தக்க ரூபம் இல்லாத விதத்துல அப்படிப்பட்ட ஒரு நிலையில அவர் தொங்கிருந்த. இட் இஸ் மை சின், என் பாவம் தான் அவர் அப்படி ஆக்குச்சு. கவனிக்கிறீங்களா? கத்தர் நான் போய் அழுத உடனே கத்தர் சரி போன்னு விட்டுறல. ஹலோ, ஜட்ஜி கிட்ட போயிட்டு ஐயா நான் தெரியாம பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னா அங்க வந்து மனைவி, அவருடைய மனைவி நின்று சொன்னா கூட, அவன் கூட பிறந்தவன் ஒருவேளை குற்றவாளியா இருந்தா கூட அந்த இடத்துல இறக்கமே கிடையாது. நீதினா நீதி தான். அப்ப எவனாவது ஒருத்தர் கொலை பண்ணிட்டான், ஒரு ஒரு குழந்தைய வந்து கெடுத்துருக்கான், கற்பழிச்சு கொண்டு போட்டிருக்கான், சரி அவன் வந்து அழுகுறான், அண்ட ஜட்ஜியை மன்னிச்சிடுங்க ஐயா, நீதி அரசரே என்னை மன்னிச்சிடுங்க, அடுத்தரும் நான் செய்ய மாட்டேன்னு சொல்ல, சரிப்பா போப்பா, ஒரு 3 மாசம் ஜெயில இருந்து போனா நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம்? என்னயா சட்டம், ஊர்ல சட்டமா இது? அப்ப சட்டம் திருப்தி ஆகல. அந்த சட்டம் எப்ப திருப்தி ஆகும்னா அதுக்கேத்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். குற்றத்துக்கேற்ற தண்டனை கொடுத்தால் ஒழிய சட்டம் திருப்தி ஆகாது. அதே தான் நடந்தது பாருங்க. குற்றத்துக்கேற்ற அந்த தண்டனை என் மேல விழல, அவர் மேல் விழுந்தது. And God satisfied. இப்ப நீங்க தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியதுன்னா, அவர் திருப்தியானதுனால இனி உன்னை தண்டிக்க மாட்டார். நீங்க தண்டிக்கப்படக்கூடிய நிலையில இல்ல, நீங்க ஆசீர்வாதத்துக்குள்ள வந்துட்டீங்க. அப்ப நீங்க கேட்கலாம், பாஸ்டர் ஒண்ணுமே இல்லையா? பாஸ்டர் நீங்க சொல்றீங்க ஒண்ணுமே இல்ல. அவர் சொல்ல, நான் செய்தது முடிச்சிட்டேன், நீ விசுவாசிப்பாரு வாழ்வேன்றாரு. ஆனா விசுவாசிக்க முடியாதபடி பல சூழ்நிலைகள் இருக்கும். ஆனாலும் கர்த்தர் சொல்லி இருக்கத நம்புறேன், விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அந்த விசுவாசம் உன்னை வாழ வைக்கும். ஆமென். சேர்ந்து பாடலாம். கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. சேர்ந்து பாடலாம். Thank you Lord. செய்ய நினைப்பது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதிப்பால் தடுப்பது யாரு? தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைப்பது அது தடைப்படாது. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்க. நான் கலங்கி நின்று போது கலங்காதே என்றாரே. நான் தனித்து நின்று போது இருக்கிறேன் என்றாரே. நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றார்.
இருக்கிறேன் என்றாரே. காத்திருந்த காலம் பிடித்து நான் உண்மை விட்டு விலகேன், நான் உண்மை என்று கைவிடேன் என்றாரே. தேவனால் நான் உயருவேன், எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு பலன் உண்டு, பலன் உண்டு. You are such an extraordinary man.